தேசிய ஒற்றுமையை நாங்கள் பட்டியலிப்புவோம் என்றார்கள். இந்த நாட்டில் இனவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றார்கள். இவைகள் அனைத்தையும் 100 நாளில் செய்து முடித்து விடுவோம் என்றும் கூட கூறினார். ஆனால் உங்கள் அனைவருக்கும் தரும் 100 நாளும் முடிந்து விட்டது, நாட்டின் நல்லிணக்கம் தோன்றியதா என்று பார்க்கின்ற பொழுது கிடையாது. மறுசூழ்ச்சி இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற யுத்தமும் முடிந்து 7 வருடங்கள் கடந்து விட்டது. வடக்கில் இன்று நிலைமை என்ன? இங்கு விஷேடமாக இங்கு முகம் கொடுக்கின்ற மக்களது பிரச்சனைகளுக்காக, இங்கு இளைஞர்கள் முகம் கொடுக்கின்ற வேலையில்லா பிரச்சனைக்காக, அல்லது இந்த நாட்டில் பெண்கள் முகம் கொடுக்கின்ற பெண் கொடுமைக்கு எதிராக, அதை போன்ற ஏனைய விவசாயிகளது அண்மை காலங்கள் உங்களுக்கு தெரியும் உரமானிய பிரச்சனை, நாடு தலைவர் ரீதியாக பாரிய போராட்டம். அந்த போராட்டத்திற்கு முன்னிற்பவர்களும் அந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, மக்கள் விடுதலை முன்னணியின் விவசாய சங்கமான அகில இலங்கை விவசாய சங்கமாகும். இந்த நாட்டின் அரச ஊழியர்களது பிரச்சனை சம்பந்தமாக, இந்த நாட்டின் ஆசிரியர்களது பிரச்சனை சம்பந்தமாக போராடுகின்றவர்கள் யார், பேசுகின்றவர்கள் யார், அதற்காக குரல் கொடுப்பது யார்? கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சாவுக்கு பிறகு வந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அரசு ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளத்தை பெற்று கொடுப்பதில் விஷேடமாக தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையம் முன்னின்றது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக. இன்று தோட்ட தொழிலாளர் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை, கூட்டு உடன்படிக்கை காலாவதி ஆகி 1 வருடம் ஆகிவிட்டது. அது மாத்திரம் 180 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுக்கு அத்தை கூலிகளாட்டம் அடிமைகளாட்டம் உழைக்கின்ற மக்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல, தோட்ட தொழிலாளர்கள். அது மாத்திரம் இந்த நாட்டின் மிகவும் பின்தங்கிய மக்கள் கூட்டம் யார் என்றால் வேறு யாருமல்ல, தோட்ட தொழிலாளர்கள். அது மாத்திரம் இந்த நாட்டில் உழைப்பதை தவிர வேறு எந்த விதமான சுகங்களையும் அனுபவிக்காத மக்கள் யார் என்றால் வேறு யாருமல்ல, தோட்ட தொழிலாளர்களாக. அது மாத்திரமல்ல, 180 வருடங்களாக இந்த நாட்டுக்காக மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து இறுதியாக தாங்களது எலும்பு கூடுகளையும் இந்த தேயிலை செடிகளுக்காக, தென்னஞ்செடிகளுக்காக, ரபல் செடிகளுக்காக 7 பரம்பரைகள் உரமாக்கியும் கூட இன்று வரை அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றனவா? அவர்களது கல்வி பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றனவா? அவர்களது வீட்டு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றதா? அவர்களுக்கு உண்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு போதுமான சம்பளத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. ஆனால் இம்முறை உங்களுக்கு தெரியும், அண்மையில் அன்றகுமார் தசாநாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனையை, தோட்ட தொழிலாளர்களது பிரச்சனையை அக்கு வேறு ஆணி வேறாக புள்ளி விவரங்களோடு முன்வைத்தவர் வேறு யாருமல்ல, அன்றகுமார் தசாநாயக். அன்று விஷயமாக இன்று மலையகத்தில் இருக்கின்ற பல தொழிற்சங்க தலைவர்கள் உள்ளிட்ட புத்திஜீவிகள் உள்ளிட்ட, அது மாத்திரமல்ல ஊடகங்களில் இருக்கின்ற நண்பர்கள் அனைவரும் மிகவும் வாழ்த்துக்களை தெரிவித்தது மாத்திரமல்ல, மிகவும் சிறந்த உரை மாத்திரமல்ல, வரலாற்றின் மிகவும் சிறப்பான உரை என்றார். அது மாத்திரமல்ல, அவ்வாறு இன்று மக்களுக்காக தோட்ட தொழிலாளர்களுக்கான குரலாக மாறியிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இன்று எங்களது கட்சியின் தொழிற்சங்க தலைவராக இருக்கின்ற லால்காந்த் அவர்கள் அட்ட நகரத்துக்கு சென்று தோட்ட தொழிலாளர்களது சம்பளத்தை உயர்த்து என்று பாரிய போராட்டத்தை முன்னெடுத்து, ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து, அதற்கு மூலமாக அழுத்தத்தை கொடுப்பதற்கு, தோற்ற தொழிலாளர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, தோற்ற தொழிலாளர்கள் வீழ்ந்திருக்கின்ற இந்த சாக்கடையில் இருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில், அவர்களது கண்களை திறப்பதற்கு எங்களால் சிறிய அளவிலாவது முடியுமாக இருந்தால் அது எங்களுக்கு பெருமையாகும், அது எங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமான விடயமாகும். அவ்வாறான செயல்பாடுகளில் இன்று விஷேடமாக மக்கள் விடுதலை முன்னணி செயல்பட்டு வருகின்றது. அண்மையில் கூட ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிடுகின்றார்கள், அதாவது இந்த நாட்டின் நல்லிணக்கம் தென்னிலங்கையில் ஆரம்பிக்கப்படும், விவாதம் கிடையாது. யார் கூறுகின்ற இந்த நாட்டில் பொறுப்புள்ள அரசியல்வாதி, அரசியல் கைதிகளை விடுதலை செய்யாதவர்கள், எங்களது காணிகளை விடுவிக்காதவர்கள், எங்களது பிரதேசத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்காதவர்கள், இங்கு இருக்கின்ற 49,000 அதிகமான விதவை பெண்களுடைய பிரச்சனைகளை ஏறெடுத்து பார்க்காதவர்கள், 28,000 அதிகமான இருக்கின்ற குழந்தைகளது பெற்றோர்களது இழந்த குழந்தைகளது வாழ்க்கையை பற்றி சிந்திக்காதவர்கள், இங்கு இருக்கின்ற இராணுவ கெடுபிடி இன்னமும் தளர்த்தாதவர்கள், இன்னமும் ஏதோ ஒரு வழியில் மறைமுகமான அழுத்தங்கள் அடக்குமுறைகள் இந்த மக்கள் மீது பிரயோகிக்கின்றவர்களே கூறுகின்றார்கள் என்று தென்னிசங்கையில் ஆரம்பிக்க வேண்டும். இன்று இந்த அரசியல் கைதிகளை ஏன் விடுதலை செய்ய வேண்டும்?
அவர்கள் குறுக்கிட்டார்கள். அவர் ஒருமுறை மேகசின் சிறைச்சாலைக்கு சென்று சிறை கைதிகள் சந்தித்தார். சந்திக்கின்ற பொழுது ஒரு கைதி அவரிடம் வந்து குறிப்பிட்டார்கள், ஐயாக்ஷன் நான் என்றால் கைது செய்யப்பட்டு 5 வருடம் ஆகும், எனக்கு விடுதலை வேண்டும். ரைட், நீங்கள் செய்த குற்றம் என்ன? நான் செய்த குற்றம் என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, அன்றைய காலகட்டங்களில் இந்த பிரதேசம் புலிகளது கட்டுப்பாட்டின் கீழ் இருந்தது. புலிகளால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை உண்டு. அந்த அடையாள அட்டையை வைத்து இருந்ததன் குற்றச்சாட்டின் காரணமாக நான் கைது செய்யப்பட்டேன் என்று 5 வருடங்களாக எதுவிதமான விசாரணையும் என்று சிறையில் அடைக்கப்பட்டேன். அந்த அடையாள அட்டைக்கு கையொப்பமிட்டிருக்கின்றவர் யார் என்றால் பிரதான அதிகாரி வேறு யாருமல்ல, இன்று யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு தொலைக்காட்சியின் முக்கிய இயக்குநராக இருக்கின்ற புலிகளின் தயாமாஸ்டர் அவர்கள். அப்ப சண்டகுமார தோழர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது தயாமாஸ்டர் வெளியே இருக்கின்றார்கள், அவரது கையொப்பத்தின் கீழ் அடையாள அட்டை வைத்திருந்த இளைஞன் இன்று 7 வருடங்களாக சிறையில் இருக்கிறார். இன்னும் ஒரு பெண் இருக்கின்றார்கள், அவர் கைது செய்யப்படும் பொழுது 6 மாத கர்ப்பிணி பெண், ஆனால் இன்று அவருக்கு 17-16 வயது குழந்தை இருக்கின்றது. இன்னமும் அவர் சிறை, அவரது கணவரும் சிறை. கடைசி காலத்தில் சந்திரிகா அம்மையாரின் படுகொலை ஏதோ ஒரு சம்பவம் இருக்கின்றது என்று இரு குருக்கள் கைது செய்யப்பட்டார்கள். சர்மா குருக்கள் அவர்கள் 10-12 வருடங்களுக்கு பிறகு எதுவும் குற்றங்கள் கிடையாது என்று அவர்களது மனைவியார் விடுதலை செய்யப்பட்டார். தான் குற்றவாளியா சுற்றவாளியா என்பதை கூட 10 வருடங்களாக சிறையில் அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனால் தான் என்று குமார திசாநாயக் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்டார். இன்னும் ஒரு பாதர் அவர்கள் அவர் குறிப்பிடுகின்றார்கள், நான் உண்மையிலே குற்றம் இழைத்திருக்கின்ற உண்மை. அந்த குற்றம் என்னவென்றால் வேறு எதுவுமல்ல, புலிகள் ஒரு இடத்தில் மறைந்திருந்திருக்கின்றார்கள். புலிகள் மறைந்திருப்பது அவருக்கு தெரிந்திருக்கின்றது. புலிகள் மறைந்திருந்தார்கள் என்று போலீசாருக்கு தெரிவிக்காததன் குற்றச்சாட்டின் காரணமாக 5 வருடங்களாக சிறையில் இருக்கின்றார். அப்பொழுது சந்திரகுமார் அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள், உங்களுக்கு இந்த சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்கப்பட்டிருந்தாலும் கூட 4 வருடம் தான் அவருக்கான தண்டனை. இன்று விசாரணை இன்று 5 வருடங்களாக உள்ளே இருக்கிறார். அநீதியான, அதனால் அரசியல் கைதிகள் விடுதலை சம்பந்தமாக எங்களது கட்சி அல்லது எங்களது மக்கள் விடுதலை முன்ன நிலைப்பாடு மிகவும் தெளிவாக எங்களது கட்சியின் தலைவர் அன்றுகுமார் சனாயக்க மிக தெளிவாக தெளிவுபடுத்தி, அதனால் இந்த நாட்டின் நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என்றால் வேறு எதுவும் அல்ல, இந்த நாட்டில் வாய் சபடால் விடுகின்ற அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் தாங்கள் வாய் சபடால்களை நிறுத்திவிட்டு மக்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்கள் விடுதலை முன்னணி கோரிக்கையாகும்.